சிலுவை சொல்லும் செய்தி என்கிற இந்த நிகழ்ச்சியில் மெர்சி தொலைக்காட்சி வழியாக பங்கெடுத்து கொண்டிருக்கின்ற அன்பு இறைமக்களே, நாம் தவ காலத்தில் இருக்கிறோம். அதிகமாக இயேசுவினுடைய பாடுகளை பற்றி தியானித்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே இயேசு சிலுவை சுமந்து சென்று சிலுவையில் அறையப்பட்ட பின்பு அவர் அந்த சிலுவை என்கிற சிம்மாசனத்திலிருந்து பேசிய வார்த்தைகளை நாம் சிலுவை சொல்லும் செய்தி என்கிற இந்த நிகழ்ச்சி வழியாக நாம் தியானிக்கவிருக்கிறோம். பிரியமானவர்களே, ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே நிறைய வார்த்தைகளை பேசுகிறான். ஒரு நாளைக்கு நாம் பேசுகின்ற வார்த்தைகளை கூட்டி பார்த்தாலே எத்தனையோ வார்த்தைகள். இப்படி என்றால் ஒரு ஆண்டிற்கு ஒரு வாழ்நாளிலே மனிதன் பேசுகின்ற வார்த்தைகள் ஏராளம் ஏராளம். அப்படி இருந்தாலுமே கூட அந்த வார்த்தைகளிலே மிக முக்கியமான வார்த்தை ஒரு மனிதன் தன்னுடைய இறப்பிற்கு முன்பாக கடைசியாக பேசுகின்ற வார்த்தைகள் மிக மிக முக்கியமானவையாக கருதப்படுகின்றன. நம்முடைய வீட்டிலே நம்முடைய பெற்றோர்களோ அல்லது வயது முதிர்ந்த தாத்தா பாட்டிகளோ அவர்கள் இறக்கின்ற தருவாயில் இருக்கிற போது அவர்கள் கடைசியாக எந்த வார்த்தையை கூறுகிறார்களோ அதை நாம் மிகவும் முக்கியமாக அதனை கருத்தில் கொள்வோம். ஒருவேளை கடைசியாக அவர்கள் கூறிய வார்த்தைகளை நாம் கவனிக்காமல் விட்டுவிட்டால் அல்லது அவர்கள் எதையும் பேசாமலே அவர்கள் சென்று விட்டார்கள் என்றால், ஒரு வார்த்தை கூட பேசாமல் சென்று விட்டாரே, ஒரு வார்த்தை கூட என்னிடத்தில் பேசவில்லை என்று அங்கலாய்ப்பவர்கள் ஏராளம். அப்படி என்றால் இதிலிருந்து நமக்கு தெரிகிறது, ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையின் கடைசியில் பேசுகின்ற வார்த்தைகள் மிக மிக முக்கியமானவை என்று. அந்த வகையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த சிலுவை சுமந்து சென்று தான் சிலுவையில் அறையப்பட்ட பின்பு அவர் பேசிய அந்த வார்த்தைகள் மிக மிக முக்கியமானவை. எனவே அந்த வகையில் நாம் அவருடைய வார்த்தைகளை தியானிக்கின்றோம். ஆண்டவர் இயேசு தன்னுடைய போதனையின் போது நிறைய பணிவாழ்வின் போது நிறைய போதனைகளை கொடுத்திருந்தாலும் கூட, நிறைய வார்த்தைகளை பேசியிருந்தாலும் கூட, சிலுவையிலிருந்து ஆண்டவர் உயிர் துறப்பதற்கு முன்பாக இறுதியாக பேசிய வார்த்தைகள் மிக முக்கியமானவை. எல்லா போதனைகளையும் விட, எல்லா போதனைகளை காட்டிலும் இது மிக சிறந்த ஒரு போதனையாக இருக்கிறது. எனவே நாம் இந்த தவ காலத்திலே இந்த வார்த்தைகளை நாம் தியானிப்போம். அவர் பேசிய ஏழு வார்த்தைகளை நாம் தியானிப்போம். அன்புக்குரியவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையிலிருந்து முதலாவதாக பேசிய வார்த்தை, தந்தையே இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 23 இறைவசனம் 34. இதுதான் ஆண்டவர் இயேசு பேசிய முதல் வார்த்தை, ஒரு மன்னிப்பின் வார்த்தை. அன்புக்குரியவர்களே, இந்த வார்த்தையானது எதை பிரதிபலிக்கிறது என்று பார்க்கிற போது எசாயா புத்தகம் அதிகாரம் 52 நாம் வாசிக்கின்றோம், அவரை மதிப்பு மிக்கவர்களிடையே நான் அவரை பெருமைப்படுத்துவேன், அவர் அவர்களோடு சேர்ந்து கொள்ளை பொருளை பங்கிடுவார், ஏனென்றால் அவர் தன்னை வதைத்தவர்களுக்காக மன்றாடினார், தன்னை துன்புறுத்தவர்களுக்காக செபித்தார், தன்னை கொடிய நிந்தனைக்கு உள்ளாக்கியவர்களை அவர் மன்னித்தார் என்று எசாயா புத்தகம் கூறுவதை இயேசுவுடைய வார்த்தைகள் பிரதிபலிப்பதாக இருக்கிறது. தன்னை நிந்தித்தவர்களை, தன்னை இந்த நிலைக்கு ஆளாக்கியவர்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மன்னிப்பதை நாம் பார்க்கிறோம். மத்தேயு நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு மலைப்பொழிவிலே கூறுகின்றார், உங்களுக்கு நீங்கள் உங்களுடைய பகைவர்களுக்கும் நீங்கள் ஆசி கூறுங்கள், உங்களை வெறுப்போர்களுக்காக நீங்கள் ஜெபியுங்கள் என்று எதை ஆண்டவர் போதனையாக கொடுத்தாரோ, பிறருக்கு போதித்தாரோ, அதையே இப்பொழுது தன்னுடைய வாழ்வாக மாற்றுவதை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, நாம் இந்த சூழ்நிலையை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆண்டவர் இயேசு எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த வார்த்தை அவருடைய வாயிலிருந்து உதிர்த்தார் என்று நாம் பார்க்க வேண்டும். தந்தையே இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள் என்பது ஆண்டவர் இயேசு கைது செய்யப்பட்ட பின்பு அவர் சாட்டையால் கசையால் அடிக்கப்பட்ட பிறகு, கற்றூணில் கட்டுண்டு அடிக்கப்பட்ட பிறகு, தலையில் முள்முடி சூட்டிய பிறகு, பல்வேறு விதமான வேதனைகளை கொடுமைகளை அனுபவித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவை சுமந்து சென்று ஒரு முறை இரண்டு முறை மூன்று முறை எல்லாம் விழுந்த பிறகு எழுந்து சிலுவையில் ஆணிகளால் அறையப்பட்டு உயிர் போகின்ற நிலையில் குற்றுயிரும் கொலையுயிருமாக இருக்கிற சமயத்திலே ஆண்டவரே சொல்லுகின்ற வார்த்தை, தந்தையே இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று. பிரியமானவர்களே, இதுதான் மன்னிப்பினுடைய உச்சக்கட்டம்.
உலகிலேயே இதைவிட ஒரு மன்னிப்பினுடைய அடையாளம், மன்னிப்பிற்கான எடுத்துக்காட்டு, சிறந்த எடுத்துக்காட்டு உலகில் வேறு எதுவும் இருக்க முடியாது. ஆண்டவர் இயேசு தான் உயிருக்காக போராடி கொண்டிருக்கிற வேளையிலே உயிர் துறப்பதற்கு முன்பாக அவர் கூறுகின்ற வார்த்தை, தந்தையே இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சிறு ஒரு தாங்கல் மனத்தாங்கல் வருகிற போது நம்மால் அதை மன்னிப்பதற்கு மனமில்லாமல் இருக்கிறோம். நம்முடைய உறவுகளுக்கிடையேயும் பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையேயும் ஒரு சிறிய சண்டை சச்சரவுகள் வருகிற போது என்னை அவர்கள் அந்த விழாவில் சரியாக கவனிக்கவில்லை, எனக்கு தகுந்த மதிப்பு கொடுக்கவில்லை, என்னுடைய இந்த சொத்திலே எனக்கு பங்கு கொடுக்கவில்லை என்றெல்லாம் நாம் பல நேரங்களிலே மன்னிக்க மனமின்றி, மற்றவர்கள் மன்னிப்பை தேடி வருகிற போதும் சரி நாம் மன்னிக்க மனமின்றி இருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இயேசுவை கொலை செய்தவர்களைப் போன்று நமக்கு யாரும் நம்மை கொலை செய்கிற அளவிற்கு நமக்கு துன்பம் இழைத்து விடுவது இல்லை. நமக்கு அவர்கள் துரோகம் செய்து விடுவதில்லை. எனவே நாம் இயேசுவை போல மன்னிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு முறையும் நாம் ஜெபிக்கிறோமே, விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே என்கிற ஜெபத்திலே, எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தவர்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் என்று நாம் ஜெபிக்கிறோமே, இந்த ஜெபமானது வெறும் வார்த்தை ஜெபமாகத்தான் இருக்கிறதா, அல்லது நம்முடைய வாழ்விலே நாம் ஒவ்வொரு நாளும் நாம் இந்த ஜெபமாக அதனை மாற்றி கொண்டிருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் பிறரை மன்னிக்காவிடில் இறைவன் நம்மை மன்னிப்பது கிடையாது. நாம் விவிலியத்திலே வாசிக்கின்றோம், அன்பிற்குரியவர்களே, மன்னிக்க மறுத்த பணியால் உவமையிலே, அந்த பணியால் மன்னிப்பை பெற்றான், ஆனால் அவன் பெற்ற மன்னிப்பை பிறரோடு பகிர மனமில்லாதன் காரணமாக அவன் மீண்டுமாக சிறையிலே அடைக்கப்பட்டான். இதுதான் நிகழ்கிறது. ஒவ்வொரு முறையும் நாம் ஆண்டவரிடமிருந்து மன்னிப்பை பெறுகிற போது நாம் அந்த மன்னிப்பை பிறரோடு பகிர்ந்து கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனவே ஆண்டவர் இயேசு சிலுவையிலிருந்து மன்னித்ததைப் போன்று நாமும் நம்முடைய வாழ்க்கை சூழல்களில் மன்னிக்க வேண்டிய சூழ்நிலைகள் வருகிற போது, சந்தர்ப்பங்கள் வருகிற போது நாமும் கூறுவோம், தந்தையே இவர்களை மன்னியும், ஏனெனில் இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள் என்று மன்னிப்போம். நாம் மன்னிப்போம், அப்போது ஆண்டவரிடமிருந்து நாமும் மன்னிப்பை பெறுவோம்.